நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதற்காகத்தான் சுவாமி. நல்லா இருக்குது ஐயா நியாயம். மாண்ட உயிர் எங்கேயாவது மீண்டதுண்டா? பிரேதத்தை வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய பாவமாச்சு. ஐயோ காதடக்குதே அம்மா. ஐயோ நான் சாப்பிடணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே இருந்தா அம்மா அந்த பிரேதத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்தால் சாப்பிடுறேன். தாங்க முடியலையே. என்ன தர்ம சங்கடம், இவருக்கு அன்னமிடாவிட்டால் நான் சொன்ன வார்த்தை தவறியவனாவேன். சங்கவதி, உன் மகன் உடலை எரிக்க உன் மனம் இடம் தராது. இல்லை இல்லை, தர்மம் தலை காக்கும் என்பார்கள். அதற்காக என் மைந்தன் உடலை கரியாக்குமா சொல்லுகிறீர்கள்? முடியாது முடியாது. ஒருவேளை அபிமன்யு நாரசர்மம் கொண்டு வந்த பிறகு அல்லி முத்துவன் உடல் இல்லாவிட்டால் தெய்வமே. அம்மா அம்மா ஐயா காதடக்குதே. ஐயோ பிராணம் போயிடும் போல இருக்கு. ஐயோ ஐயா பசி பசி, என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. சங்கவதி, அவர் செத்து விட்டால் அந்த பாவம் நம்மை தானமா சேரும். தர்மத்திலும் சிறந்த சக்தி உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அப்படி என்றா என் கண்மணியின் உருவத்தை எரிக்கவா சொல்லுகிறீர்கள்? ஆமாம்மா. ஐயோ அல்லிமுத்து, thank you.
துரோகம் வஞ்சித்து விட்டார்கள். கொஞ்சம் மொழி பேசி நஞ்சு கலந்து விட்டார்கள். பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். மறுபடியும் வாங்க போகிறாய். இன்னொரு தரம் செத்தா மறுபடியும் பிழைக்கிறது அரிதுன்னு சொல்லுங்க. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. மரணத்துக்கு பயந்து மானத்தை அடகு வைக்க மாட்டேன். இப்பொழுதே புறப்பட்டு சென்று அந்த புல்லுருவியலை நிர்மூலமாக்கினால்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். அல்லிமுத்து, ஆலோசனை நேற்று அவசரமா ஆபத்தானது. வீடு தீப்பத்தி இருந்தாலும் பொறுமை பற்றி போதனை செய்வதே உங்களுக்கு வேலையாகிவிட்டது. ஆத்திரப்படாதே. முதலில் நீ உயிர் பெற்ற செய்தி உன் அன்னைக்கு தெரிய வேண்டும். பிறகு அவள் அனுமதி கொடுத்தால் போகலாம். வா. ஆமா ஆமா, அதுதான் நல்லது. வாடி மகளே வா. கட்டழகு சொட்டுகின்ற உன் பட்டுமேனையை காராகிரகத்தில் அழைத்து வைக்கும் அளவுக்கு என் மனதை கல்லாக்கி விட்டாள். போகட்டும். மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்ட மதோன்மத்தனை மறந்து விட்டாயா? அவரை என் உயிருள்ளவரையும் மறக்க மாட்டேன். அலங்காரம் விண்ணும் மண்ணும் வியக்க பெண்ணாட்சி நடப்பதை காண சகியாத பொறாமைக்காரனை நீ மறக்கத்தான் வேண்டும். முடியவே முடியாது. ஆத்திரத்தால் அறிவை இழக்காதே. நாளை இந்த நாட்டை ஆள வேண்டியவள் நீ. நானா? நானும் உன்னை போல் நச்சரவம் அல்ல. நாட்டு வெறியிலே நல்லவர்களை கொத்துவதற்கு. அதை விட என் கணவர் வெந்த தீயில் விழுந்து கழிப்போடு இறப்பேன். என்ன இன்னுமா உன் இருமா படங்கவில்லை? இறுதியாக சொல்லுகிறேன், என் இஷ்டத்திற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எது நடந்தாலும் நடக்கட்டும். பெண் வடிவில் நடமாடும் பேய்களுடன் வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாகி மடிவதே சிறந்தது. சூரவல்லி, இவளை இப்பொழுதே பாதாளத்திரையில் தள்ளுங்கள். அழுது புரண்டாலும் மாண்டோர் மீண்டிட மாட்டார் என்று மனப்பால் குடித்திருந்த மங்கையர் கூட்டமே வேல் பாய்ந்து வீழ்ந்து விட்ட வேங்கை எல்லாம் இங்கு வந்திருப்பது. இந்த பைசாசத்தின் பசப்பு வார்த்தைகளிலே மயங்கி காதலில் கட்டுண்டு கிடந்த அந்த கபோதி அல்லிமுத்து மாண்டு விட்டான். ஆண்களை எள்ளி நகையாடும் மாணவக்காரிகளே, அசையாதீர்கள். கையில் வாளோடும் வலிவும் பொலிவும் கொண்ட படையோடும் வந்திருக்கும் இப்புதுமை அல்லிமுத்து உங்களை கைது செய்திருக்கிறான். பழைய ஆராய்ச்சியும் வந்திருக்கான். பழி வாங்க. நான் நிரபராதி. இனி எதை சொல்லி நம்ப வைப்பேன்? என்னை மன்னித்து விடுங்கள். வஞ்சகி, பால் வார்த்தவனை கூட உனக்கா மன்னிப்பு? தர்மர் நீதிமன்றத்திலே நிறுத்துவோம். கவலைப்படாதீர்கள் அம்மா. நீதி தேவரே, புதுண்டிலே நிற்கும் இம்மூவர் பெண்களாயிற்றே என்று எண்ண வேண்டாம். இதோ நிற்கிறாளே ஆரவல்லி, இவள் யமனை போன்றவள். அடுத்து நிற்கும் சூரவல்லி காலனை போன்றவள். கடைசியாக நிற்கிறாளே கள்ளி, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று எண்ணத் தோன்றும். இன்னொருத்தி திட்டம் தீட்ட
அதை செயல்படுத்தும் தூது வேலையை தூதாக செய்திடும் சூழ்ச்சிக்காரிதான் இந்த அலங்காரவல்லி. பெண்ணாட்சி என்ற பெயரிலே பேயாட்சி நடத்தினார்கள், இதுதான் முதல் குற்றம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற அரும் நீதி மறந்து அதிகாரம் கையிலே இருக்கிறது என ஆணை அடிமைப்படுத்தி அல்லல் படுத்துவதையே அன்றாட வேலையாக கொண்டிருந்தார்கள். பண்புமிக்க பாண்டவர் பரம்பரையிலே உதித்த நமது பீமசேன கண்டோர் மிரண்டிடும் உருவத்தை பெற்றிருந்தும் கேட்டோர் நடுங்கிடும் வீரத்தை கொண்டிருந்தும் இந்த சண்டாளிகளின் ஆட்சியிலே அவமானப்படுத்தப்பட்டான். இது இரண்டாவது குற்றம். இந்த அநீதியை ஒழித்து அமைதியை உண்டாக்க அரும்பாடுபட்ட என்னை குன்றுவிட விஷம் வைத்த, இது மூன்றாவது குற்றம். பிரபோ, மன்னிக்க முடியாத இந்த மூன்று குற்றங்களுக்காக இந்த நீதிகள் சாதாரணமாக அல்ல, கடுமையாக தண்டும். பதில் நிறைய இருக்கிறது. பெண்கள் ஊமைகளாயிற்றே பேசவா போகிறார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். அந்த கண்மூடி நிலையை மாற்றவே பெண்ணாட்சி அமைத்தோம். பெண்குலம் ஆண்குலத்திற்கு அடிமையாக இருப்பதை வெறுத்தோம், அந்நிலை ஒழித்தோம். நாங்கள் போட்டிகள் நடத்தியது உண்மை. தானாக வந்தார்கள் தன்னலம் கருதி, அடிமையானார்கள் அவசரப்பட்டு. ஆணவம் பிடித்த பெண்கள் அடக்கப்பட வேண்டும். அல்லி ராஜ்யத்திலே அது நடக்கலாம், ஆரவல்லி ஆட்சியிலே அது நடக்காது. நடக்கவில்லையே என்ற கவலையால் தான் இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள். ஜோடிக்கவில்லை. அல்லி முத்துவுக்கு விஷம் வைத்து. விஷமா? நாங்களா கொடுத்தோம்? அவையோரே கேளுங்கள், அருமை மகளை அவருக்கு மனைவியாக்கி பிறந்த நாட்டை ஸ்ரீதனமாக கொடுத்து நலம் பல பெற்று இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்து வழி அனுப்பி வைத்த நாங்கள் விஷம் கொடுப்போமா? மகள் தாலி அறுக்கட்டும் என்று எந்த தாயாவது விரும்புவாளா? தாய் விரும்ப மாட்டால் இந்த பேய் விரும்பினாள். அலங்காரம் தான் எனக்கு பலகாரம் கொடுத்தது, அவளிடம் அதை கொடுத்தது யார்? நான் தான். மறுக்கவில்லை, நானே தான் கொடுத்து அனுப்பினேன். அந்த பலகாரத்திலே விஷம் இருந்தது என்பதற்கு ஆதாரம் என்னுடைய மரணம். நீங்கள் சுவாசித்த காற்றிலோ சுவைத்த நீரிலோ விஷம் இருந்திருக்க கூடாதா? அல்லது வழியில் நாகசர்ப்பம் ஏதேனும் உங்களை தீண்டிருக்க கூடாதா? தர்மராஜரே, நீதி நெறி தவறாத எங்களுக்கு நேர்மையற்ற குற்றச்சாட்டுகளும் சபை நடுவே ஏச்சும் பேச்சும் தானா பரிசு? இதுதானா பாண்டவர் பண்பு? அல்லிமுத்து, நீ அவசரப்பட்டு விட்டாய் என்றே நினைக்கிறேன். பிரபு, நீங்களும் இந்த முடிவுக்கா வந்து விட்டீர்கள்? ஐயோ, நம்ம அல்லிமுத்து சொல்றது அவ்வளவு நிஜமுங்க. அலங்காரவல்லி விஷம் கொடுத்து தான் ஐயா செத்தாரு. அலங்காரவல்லி அல்லிமுத்துவுக்கு விஷமிட்டது உண்மையா? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? விஷமிட்டது யார்? நீயா? இல்லாவிட்டால் அவர் இறந்த விதம் தான் என்ன அதையாவது சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? கணவனை கொல்லும் சதியிலே உனக்குள்ள பங்கும் வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்ற கவலை தொண்டையை அடைக்கிறதா? அன்பே என்று அடிக்கடி அடைப்பாய். அந்த வாய் எங்கே? தாய் என்றதும் மூடிக்கொண்டதோ? முடிகெடுத்தவளை கூறு, விஷமிட்டது உன் தாய்தானே? தர்மபிரபு, வாக்கு சாதுரியத்தால் வழக்கை ஜோடித்து விட்டார். ஒரு தவறும் செய்யாத எங்களை சிறைப்படுத்தி சபை நடுவே நிறுத்தி அவமானப்படுத்தி விட்ட குற்றத்தை மறைக்க மாயாஜாலங்கள் செய்கிறார். மன்ற தலைவரே, மற்றும் உள்ளோரே, பாண்டவர் பத்தினியாம் பாஞ்சாலியை அன்று துச்சாதனம் இழுத்து வந்து சீரழித்த செயலுக்கும் இன்று அல்லிமுத்து எங்களை அல்லல் படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டா? ஆஹா, சத்தியமதிப்பு பேசுகிறார், சாதுரியமாக வாதாடுகிறார். போதும், அல்லிமுத்து நீதான் குற்றவாளி. ஆதாரமற்ற வழக்கை கொண்டு வந்ததும் அபலைகளை கைது செய்ததும் பெரும் குற்றம். அண்ணா, யாரும் பேசாதீர்கள். தக்க காரணமின்றி அந்நிய நாட்டின் மீது படையெடுத்து பெண்களை சிறைப்படுத்தி பாண்டவர் குலத்திற்கே களங்கத்தை உண்டாக்கிவிட்ட அல்லிமுத்துவை நீதியின் பெயரால் நாடு கடத்திவிட உத்தரவிடுகிறேன். இது அநீதி, தவறான தீர்ப்பு. தீர விசாரியுங்கள். அமைதி, அமைதி. தீர்ப்பில் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். பிரபு, தாங்கள் எனக்கு அடித்த தண்டனையை குறை கூறவில்லை. பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் விட்டு வெளியேற்றுவதை விட இங்கேயே வெட்டி வீழ்த்திவிட உத்தரவிடுங்கள். வேறு வழியில்லை, நீ வெளியேறத்தான் வேண்டும். தங்கள் தீர்ப்பை மீறவில்லை,
நான் பிறந்த நாட்டிலேயே பிணமாகி விடுகிறேன். பின்னர் என் பிணத்தை நாடு கடத்துங்கள். தர்மபிரபு, நான் தான் குற்றவாளி. இவருக்கு விஷமிட்டு கொண்டவன் நான் தான். என் தாய் நிரபராதி. அலங்காரவல்லி, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் துரோகி. உங்கள் கீர்த்தியை வெட்டி எறிய வந்த கத்தி. நீ கூறுவது உண்மையானால் இதுவரை மௌனமாக இருந்ததற்கு காரணம் காதல். அல்லிமுத்துவை நான் உயிரினும் மேலாக காதலிக்கிறேன், இன்னும் காதலிக்கிறேன். ஆனால் என் தாயின் லட்சியம் ஈடேறா வண்ணம் தடுத்திட அல்லிமுத்து முன்வந்தார். காதலை இழக்கவும் நான் விரும்பவில்லை, என் தாயின் லட்சியம் சிதறவும் விரும்பவில்லை. அல்லிமுத்துவுக்கு விஷம் கொடுத்து விட்டு நானும் விஷம் குடித்து மாள திட்டமிட்டேன். இதுதான் உண்மை. தர்மபிரபு, தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உன் தாயின் அசட்டு லட்சியம் உன் தீ செயலுக்கு காரணமாக இருந்ததால் உன் தாய் உன்னை பிடித்துக் கொள்ள உன் தலை வெட்டப்பட உத்தரவிடுகிறேன். ஆண்களை வெறுக்கும் உன்னிடம் இருக்கிறதா? ஆணை துணை சேர்த்த பிறகுதான் அன்னையாக முடியும் என்பதை மறந்த உனக்கும் சரியான தண்டனை. அலங்காரவல்லி, உன் கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். பிரபு, நான் உயிருக்குயிராக நேசிக்கும் அல்லிமுத்துவின் கையால் உயிர் துறக்க ஏற்பாடு செய்ய வேண்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். அல்லிமுத்து, ஆரவல்லி, thank you.
நான் கொலைகாரி மணிமகுடத்திற்காக மகளின் வாழ்வியே பாழாக்க துணிந்த மகா பாதகி பிரபு அல்லிமுத்துவின் வெற்றி என் அரசியல் வாழ்வில் பேரிடியாக விழுந்ததை கண்டு அவரை கொல்ல திட்டமிட்டேன் பரகாரத்தில் விஷம் வைத்தவள் நான் தான் பாவம் அலங்காரம் ஒரு பாவமும் அறியாதவள் தாய் மீதும் கணவன் மீதும் கொண்ட பல உத்தமி எனக்கும் தெரியும் உன் வாயால் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இந்த யுக்தி